வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்துபுந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன், சுமங்கலம் வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் கோல்ட் பிளஸ், நைனார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், திருநெல்வேலி. நெல்லை ஷிஃபா மருத்துவமனை சார்பில் நிலவேம்பு குடிநீர் வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. மழைக்கால மருத்துவ முகாமின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கும் சிறப்பு முகாம் நெல்லை ஷிஃபா மருத்துவமனை சார்பில் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. இம்முகாமினை திருநெல்வேலி மாநகராட்சியின் துணை மேயர் உயர் திரு பு ஜெகநாதன் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்தார். முகாமிற்கு ஷிஃபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் திரு எம் கே எம் முகமது சாஃபி தலைமை தாங்கினார். மருத்துவ அதிகாரி டாக்டர் முகமது அராபத் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கினார். முகாமில் கைலாசபுரத்தைச் சார்ந்த சுமார் 300 பேர் பயன்பெற்றனர். முகாம் ஏற்பாட்டினை ஷிஃபா மருத்துவமனையின் மேலாளர் திரு சுதர்சன் ஐசக் மற்றும் ராதாகிருஷ்ணன், ஆண்ட்ரூ ஜபா ஆகியோர் செய்திருந்தனர். முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு என்ற திட்டத்தையும் ஆரம்பித்து அதன் மூலியமாக அனைத்து மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் நோய் பெற்றவர்கள் இறந்துவிடக்கூடிய நிலையெல்லாம் மாறிய இன்றைக்கு எல்லா மக்களும் எந்த விதமான நோய்க்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய மிக உயர்ந்த செலவுகள் ஆகக்கூடிய பைபாஸ் சர்ஜரி மற்றும் அனைத்து சர்ஜரிகளும் செய்து பிடித்துக் கொள்ளலாம் ஏழை மக்கள் என்ற நிலையை அம்மா அவர்கள் உயர்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நிலையத்தை நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். டாக்டர் புரட்சி அம்மா அவர்கள் ஆணைக்கிணங்க இன்று நமது திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள சிபா மருத்துவமனை மூலமாக நிலைவேம்பு கசாயம் வழங்கும் விழா சீரம் திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி அம்மா தமிழ்நாடு எங்கும் இப்படிப்பட்ட மருத்துவ முகாமை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார்கள். அது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வார்டலின் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோல் இன்று நமது சிபா மருத்துவமனை நிறுவனர் மாமா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு பண்ணியுள்ளார்கள். இதை பொதுமக்கள் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு சில விச காய்ச்சலிலிருந்து விடுபடுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் மக்கள் அனைவரையும் இந்த முகாமிற்கு வருகை தந்தை அனைவருக்கும் வருக வருக என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்கா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாவே நம்ம பேசிக்கோம். எல்லாருமே எடுத்தோடனே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் இருக்கும், பக்கத்துல யார்ட்டையாவது இன்ஜெக்ஷன் போட்டுக்குவோம், கேட்டுக்கோமா இல்லையா அப்படின்றத வந்து பார்ப்போம். அது சரிதான், கிராமத்துல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, திருநெல்வேலி டவுன்ல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே அதைதான் பண்றோம். இப்ப இதோட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்க சைடுல உள்ள அலோபதி மெடிசின்ஸ் எடுத்தாலும், அதாவது இங்கிலீஷ் மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்தாலுமே, கூடவே இந்த நிலவேம்பு கஷாயத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஒரு முக்கியமான விஷயம், நிலவேம்பு கஷாயத்தோட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, உடம்புல உள்ள இப்ப இந்த டெங்கு காய்ச்சல், சில விதமான வைரஸ் காய்ச்சல், தொற்று காய்ச்சல்கள் வந்து முக்கியமான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, உடல்ல உள்ள செல்கள் வந்து மொத்தமாவே குறைஞ்சிருது. உடம்புல வந்து ரத்த வெள்ளையணுக்கள், சிவப்பணுக்கள், ரத்த தட்டுக்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. டெங்கு காய்ச்சல்ல முதன்மையா பாதிக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்த தட்டுகளோட எண்ணிக்கை தான் ரொம்ப ரொம்ப குறையும். சோ அந்த ரத்த தட்டுகள் டெங்கு காய்ச்சலுக்கு முக்கியமான வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ரத்த தட்டுகளை தான் நம்ம வந்து திரும்ப வந்து ஏற்றிட்டு இருப்போம் கூட பிளஸ் மெடிசன்ஸோட. இந்த நிலவேம்பு குடிக்கிறதால ஒரு மனுஷங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் பவர்னு சொல்லப்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ரத்த செல்களோட முக்கியமா ரத்த தட்டுகள் மற்றும் ரத்த செல்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.